எந்த அளவுக்கு மக்கள் மீது வன்மத்தோடு அவங்களுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறான்னு பாருங்க டீசல் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு வந்து மக்களுடைய அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கின்றது இது வந்து ஒன்றிய அரசு செய்வது முழுக்க சரியான விஷயம் மாநில அரசு செய்வது முழுக்க தவறான விஷயம் என்ற அடிப்படையில் பேசுறாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னு சொன்னா ஒரு மாநில அரசாங்களுக்கு என்னவிதமான வருவாய் இருக்குது மாநில அரசாங்கம் எதை தமிழ்நாடு மக்கள் வரி கொடுக்குறாங்க அந்த வரியோட ஒட்டுமொத்த பலனையும் ஒன்றிய அரசு உருவிக்கு மாநில அரசுக்கு தர வேண்டிய வருவாய் நீங்க தரவே இல்லை இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு திமுக அரசா இருக்கலாம் வேற எந்த மாநில அரசா இருக்கலாம் அந்தந்த மாநில அரசு தங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அவங்க சில நலத்திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படி முன்னெடுக்கக்கூடிய நேரத்துல அதற்கு உதவியா இருக்க வேண்டிய ஒன்றிய அரசு என்ன செய்றாங்கன்னா இந்த காலகட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநில அரசுகளை

இந்த பெருமுதலாளிகளை வளர்த்திருக்காக தான் மோடி அரசாங்கம் செயல்படுகிறது இவங்க வந்து இன்னொரு பக்கம் அழகா பாருங்க ரம்ஜான் வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் எப்படி பேசினா பாருங்க திராவிட கட்சிகள் எப்படி வந்து பேசின வார்த்தையை பாருங்க என்ன இவங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு இந்திய நாட்டில் வந்து என்னன்னா வேலை வேலையின்மையும் விலைவாசியரும் மிக அடிப்படை பிரச்சனையாக நிக்குது இதை ஒரு பொறுப்புள்ள பாரத பிரதமர் விலைவாசியை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கிறது என்ன சொல்லிட்டு ஒரு உரையாடலை ஓப்பன் உரையாடலுக்கு வந்தார்னா அது வந்து நம்ம மதிக்கலாம் இவர் என்ன பண்றாரு கொரோனாவுக்கு போயிட்டு கொரோனா பின்னாடி இருந்து நீ மாநில அரசு தூண்டியோட நோக்கம் என்ன எவ்வளோ கீழ்த்தரமான அளவில் ஒரு பாரத பிரதமர் நடக்காரு ஆனால் தான் மாநில முதலமைச்சர் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட திமுக தலைவரில் தமிழ்நாடு மக்களின் உணர்வை முதல்வர் பேசுனார் முழு புதுன கியாயம் சோத்துல மறைக்கிற மாநில அரசுக்கு வந்து எல்லா மாநில அரசும் குறைக்கல அப்படின்னா பிரதமர் சொல்றதுல ஒரு அடிப்படை நியாயம் இல்ல நேர்மை இல்லைன்னு சொல்லலாம்

இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்குது மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருவாய் வரி வருவாய் வந்துக்கீங்களே ஆ அது அதை நீங்கள் கொடுக்கல நீங்கள் ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாயை எதுக்காக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு வந்து என்ன எந்த சாராயத்தில் நீங்கள் வரி போடலாம் இல்லை வேற எண்ணத்தில் வரி போட முடியும் உங்களால் அப்போ மாநில அரசாங்கம் நடத்துவது என்னன்னு சொன்னால் இவங்க முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கம் சர்வாசுக்கு மானியம் கொடுக்குது அரசாங்கம் இலவசமா தடுப்பூசி கொடுத்தது கேஸ் மானியம் சார் ஆயிரம் ரூபாய்க்கிட்ட கேஸ் மத்திய அரசுக்கு பணம் வேணும் இல்ல கேஸுக்கு ஆயிரம் சார் போய் பாருங்க சார் எந்த அக்கௌண்ட்ல பாருங்க நம்ம கிட்ட கால பாஸ்புக் எங்க வச்சிருப்பான் தெரியாது இதெல்லாம் வந்து நான் ஏமாத்துற சார் நான் என்ன சொல்றேன் சார் வெளிப்படையா சொல்றேன் சார் நீங்க நம்ம இப்ப நான் ரோட்ல வரும்போது பார்த்தேன் கையேந்தி போன் ரோட்ல இருக்க கடைகள் எல்லாம் பாருங்க ஏன் கூட்டமா இருக்குது பல பேர் வீட்டுல சாம்பார் வைக்க மாட்டாங்க சோத்தை வச்சுட்டு சாம்பார் ஹோட்டல வாங்கி தின்றாங்க ஏன் கையேந்தி போனுக்கு போறாங்க வீட்டுல சோறாக்கி சாம்பார் வச்சு கரிகாய் வச்சு வச்சா காசு அதிகம் அந்த சூழலை யார் உருவாக்கணும் மோடி உருவாக்கினார் நடுத்தரல மக்கள் நிக்கிறாங்க விலவாசி ஒரு சத்தான உணவு சாப்பிடல இதுக்கெல்லாம் யார் காரணம் நாட்டோட பிரதமர் தானே ஒரு நாட்டோட மனித வளத்தை சூறையாடிட்டு இருக்கக்கூடிய அரசா

இங்க மாநில வேலை கொடுத்தா வருவாய் கொடுத்தா நீ அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு நீ ஏன்டா செலவு பண்ணணும் கேள்விக்கு எந்த நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம் இது இது நியாயமான கேள்வி அது நீங்க உண்மையிலேயே வந்து பிரதமர் அவர்கள் வந்து சொன்னா விலைவாசி உயர்வு பத்தி பேசணும் அதை பத்தி பிரதமர் முதலமைச்சர் கூட்டிச்சு பேசுங்க ஏன் அப்படி போய் வேற இதுல போய் ஒளிஞ்சிட்டு பேசுறீங்க அவர் காரணம் விஷயத்தை எப்பவுமே ஆர் எஸ் அரசாங்கம் என்ன செய்வோம்னா பிரச்சனை திசை திருப்பதுல கில்லாடி மதத்தை பிரச்சனை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு இஜாப் வச்சுக்கிட்டு பிரச்சனை உருவாக்குவாங்க சிறுபான்மை பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டு மக்களை மோதல தெரிவி உருவாக்கிட்டு இந்த அடிப்படை விலைவா அட ஒரு நிமிஷம் சார் விலைவாசி நான் பேச முடியாது சார் பேசுறேன் அமைதியா இருங்க சும்மா

திமுக போன்ற கட்சிகள் இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஒன்றின் இருந்து குரல் கொடுக்கணும் இவங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்தோம்னா இந்த அதானி அம்பானிகிட்டேருந்து துட்டு வாங்கி தான் எலெக்ஷன் நடத்தப் போகிறாங்க பெரும் முதலாளிகிட்டேருந்து இவங்க செலவுகளுக்கு இவங்களுக்கு பணம் வேணும் அதுக்காக இந்த பெட்ரோல் விலை உயர்வு மூலயமாக அதானியும் அம்பானியும் செல்வம் குவிப்பதற்கு மோடி வேலை செய்கிற மோடி வேலை ஊழல் இல்ல ஊழல் சொல்ல முடியல ஊழல் இருக்க ஒரு நிமிஷம் ஒன்றும் இல்லை பாருங்க ஊழல் இல்லை அதை ஒன்றும் பேச முடில்ல கொரோனா காலத்தில் ஒரு ஒருவர் கூட

உலக நாடுகள் இன்றும் ஐந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இருநூறு கோடி மக்களுக்கு தடுப்பூசி போட்டுருக்காங்க அதுக்கு இவங்களால் தாங்க முடியல உலகத்தில்

இந்தியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு மருத்து எட்டுவது அடைஞ்சிட்டு இருக்கு இதெல்லாம் பொறுக்க முடியாம போடி எந்த வித ஊழல் குற்றச்சாணி பம்பாடிங்கிறாங்க அதானிக்கு போட்டு குடுத்தீங்க நீங்க இல்ல இல்ல சாதத்து இல்ல நீங்க அவரை பெர்சன எதுவும் இல்லை அதானிக்கு போடி

முப்பது கோடி ஆறாயிரம் கொடுக்கிறது மாநில அரசா பதபெரி எண்பது கோடி மக்களுக்கு எட்டு பத்து கிலோ அரிசி செப்டம்பர் வரைக்கும் மூன்று வருடங்கள் இது மத்திய அரசு செல்வா சொல்லலாம் நீங்க சொன்னதுக்கு அதாவது உங்கள்கிட்ட முடிச்சிட்டு இருக்கும் போதுமான நேரம் நான் கொடுத்திருக்கேன் பத்தி அவர் சொன்னாரு ஊசி போட்டோம் ஊசி போட்டோம்னு சார் பப்ளிக் டெண்டர் அவங்க

நம்ம கவர்மெண்ட் செங்கல்பட்டு சென்டர் உங்களுக்கு தடுப்பூசி மையம் அதை மூடி வச்சு வச்சிருக்காங்க அதை தரங்க நாங்க உற்பத்தி பண்ணிக்கிறோம் தடுப்பூசியா

நேரடி வரி பார்த்தீங்கன்னா வந்து ஏழு புள்ளி எட்டு மறைமுக வரி என்னது நான் உப்பு வாங்கினா புளி வாங்கினா முட்டை வாங்கினா டீ வாங்கினா எல்லாத்துலையும் வரி வாங்கிடுவாங்க நேரடி வருவாய் என்னது யார் நிறைய சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வரி வாங்குறது ஏன் நல்லா சம்பாதிக்கிற கார்பரேட்டில் இருந்து உன்னால் வரி வாங்க முடியல ஏன் அதை குறைக்கிறீங்க எங்களை மாதிரி ஏழைப்பாழிங்க முட்டை தோசை இட்லி வாங்கி தின்றோம் ஏன் துட்டை திருடி நீங்கள் வந்து வச்சிருக்கீங்கன்றதான் கேட்குறோம் கேள்வி இது தப்பா

மோடி தான் காரணம் நாட்டை சீரழிக்கிறது மோடி சரி சரி ஒட்டுமொத்த வருவாயே வந்துனா மானியர்ஸ் கூட்கம் நீங்கதான் அதாவது வந்து பாத்தீங்கனாக்க எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கானது நான் என்ன கேக்குறேன் சரிங்க கார்ப்பரேட் டாக்ஸ குறைச்சாங்க அந்த சமயத்துல குறைக்க வேண்டியது குறைச்சாங்க வாட்டமே ஓகே நீங்க அதிகப்படுத்துறணும் கூட சொல்லிக்கிங்க ஆனா வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் நீங்க அதே செய்யக்கூடாதுன்னா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க அம்பானியா தண்ணி இல்ல என்னவோ வந்து முன்னாடி பணக்காரர்கள் இல்லை இது தெருவில் எங்கயோ முறையில் இருந்து கொண்டிருந்தார்கள் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கோடீஸ்வரர்கள் ஆன மாதிரி பேசுறாங்க அப்படி இல்ல இருக்கட்டும் நான் முடிச்சிடுறேன் இருங்க அடுத்தது நான் என்ன கேட்கிறேன் அதே மாதிரி தானே எல்லா ஆட்சி காலத்தையும் இப்ப கூட சொல்றாங்க என்ன ஏழைகள் சின்ன சிறு சிறு வியாபாரிகள் இதுல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படும் நுண்ணுமால் கொண்டு வரேன் அவங்க இன்வெஸ்ட் பண்ண

அப்ப அது என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு உங்களுக்கு நினைவு இருக்கும் பெட்ரோல் டீசல் வாங்குறதே டீசல் வாங்குறதே நிறுத்திட்டு அவங்க தனியார் போய் வந்து வாங்குவாங்க ஏனா பொது போக்குவரத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க}|\irkatom இல்ல அந்த சலுகையே கூட மத்திய அரசு கொடுக்கலாம் वैक्सीनेशन பெட்ரோல் டீசல் விலையை நிறுவனங்களே தீர்மானித்து கொள்ளலாம் சொல்றாங்க இப்ப மத்திய அரசு மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு எதை எடுத்தாலும் வித்துறீங்கன்னு சொல்றாங்க பாரத் பெட்ரோலியமே விற்கப் போறாங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்